வணக்கம். வசந்தம் டிவியினுடைய சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலும் கூட தேசிய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற முக்கியமான பல செய்திகள் தொடர்பில் நாங்கள் எங்களுடைய சுயாதீனமான பார்வையினை செலுத்தலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்காக இன்றும் என்னோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷான் மொஹைதீன் அவர்கள். இன்றைய தினம் சகல பத்திரிகைகளை பொறுத்தவரையிலும் பிரதானமான செய்தியாக அல்லது செய்தி பத்திரிகைகளினுடைய முதலாவது பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்ற மிக முக்கியமான செய்தியாக காணப்படுவது நேற்றைய தினம் பெல்ஜியத்தில் இடம்பெற்ற தாக்குதலாகத்தான் காணப்படுகின்றது. இந்த தாக்குதல் சம்பவமானது ஐரோப்பிய ஒன்றியத்தையே உலுக்கிய ஒரு சம்பவமாக அமைந்திருக்கின்றது. அந்த விதத்தில் முதலாவதாக நாங்கள் தினகரன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியினை பார்ப்போமானால், பெல்ஜியத்தில் தொடர் குண்டுவெடிப்புகள், 34 பேர் பலி, 90 பேர் காயம் என்பதாகத்தான் புகைப்படத்தோடு கூடிய ஒரு பிரதானமான செய்தியினை தினம் நாங்கள் தினகரன் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. லண்டன் பாணியில் தற்கொலை தாக்குதல், பிரசல்ஸ் நகர் ஸ்தம்பிதம், அல்லோல கல்லோலம் என்பதாகத்தான் தினகரன் பத்திரிகை இன்றைய தினம் இந்த செய்தியினை வழங்கியிருக்கின்றது. தினகரன் பத்திரிகை மட்டுமல்லாது ஏனைய சகல பத்திரிகைகளினுடைய முற்பக்கத்திலும் கூட இன்றைய தினத்தில் நாங்கள் இந்த செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பெல்ஜியத்தினுடைய தலைநகரான பிரசல்ஸில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தாக்குதலின் காரணமாக பெல்ஜியம் நாடு மட்டுமல்லாமல் முழு ஐரோப்பிய ஒன்றியமுமே அதிர்ந்திருக்கின்றது. தலைநகரினுடைய விமான நிலையமும் ரயில் நிலையமும் தான் இலக்கு வைக்கப்பட்டு இந்த தாக்குதல் சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த இரு தாக்குதல்களிலும் 34 பேர் பலியானதோடு குறைந்தது 170 பேருக்கு மேல் காயங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியும் கூட பிரசுரமாகியிருக்கின்றது. இந்த செய்தியினை இன்றைய தினம் நாங்கள் வீரகேசரி, அதே போல தினகரன், தினக்குரல், தமிழ் மிரர் மற்றும் ஐலண்ட் ஆகிய பத்திரிகைகளிலும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதோடு இணைந்ததாக சில செய்திகளையும் கூட நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். இந்த செய்தியும் தினகரன் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் தான் பிரசுரமாக இருக்கின்றது. பெல்ஜியத்தினுடைய இந்த தாக்குதலிற்கு உரிமை கோருகிறது ஐஎஸ் என்கின்ற ஒரு செய்தியினையும் நாங்கள் தினகரன் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே வேளையில் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதுவும் கூட ஒரு கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாரிஸ் நகரம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்க பட்டிருப்பதாகவும் கூட தினகரன் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஐரோப்பா கண்டத்தை மட்டுமன்றி முழு உலகையும் அதிர்ச்சியில் உறைய வைத்த சம்பவமாக நேற்று பெல்ஜியம் தலைநகரான பிரசல்ஸில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல்கள் அமைந்திருக்கின்றன. பிரசல்ஸின் ஜெவன்டம் விமான நிலையத்தில் முதலாவது குண்டு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றது. அதன் பின்னர் சற்று தொலைவில் இருக்கின்ற மெட்ரோ ரயில் நிலையத்தில், அதாவது சுரங்கவழி ரயில் நிலையத்தில் இரண்டாவது குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த இரண்டு குண்டுவெடிப்புகளிலும் மொத்தம் 34 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். விமான நிலைய சம்பவத்தில் 14 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ரயில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 20 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மொத்தம் 34 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் 200 பேர் வரையில் காயமடைந்திருக்கின்றார்கள். 170க்கும் மேற்பட்டவர்கள் என்று சில தகவல்கள் கூறிய போதிலும் கூட இன்று அதிகாலை வெளியாகியிருக்கின்ற சில குறிப்புகளின்படி சுமார் 200 பேர் வரையில் காயமடைந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. விமான நிலையத்தில் தான் முதலாவது சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. 3 பேர் விமான நிலையத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த மூவருடையதும் சந்தேகத்துக்கிடமான சிசிடிவி கேமரா பதிவுகள் இப்பொழுது விசாரணையாளர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதில் 2 பேர் கருப்பு நிற உடைகளோடு, இடது கையில் கருப்பு நிற கிளவு அணிந்து, கையுறை அணிந்தும் வந்திருக்கின்றார்கள். இந்த கையுறைக்குள் தான் அவர்கள் வெடிக்க வைப்பதற்கான அந்த குண்டின் விசையை, ட்ரிஜரை வைத்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் இந்த படத்தில் பார்த்து கொண்டிருப்பது பிரிட்டிஷ் இணையதளம் ஒன்று வெளியிட்டிருக்கின்ற புகைப்படங்கள். முதல் இரண்டு நபர்களும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இடது கையில் கையுறை அணிந்து இருவரும் பயணிகள் போல்தான் தங்களுடைய பயணப்பொதிகளை தள்ளிக்கொண்டு வருகின்றார்கள். மூவருடைய பெட்டிகளிலும், மூவரும் கொண்டு வந்திருக்கின்ற சூட்கேஸ் பெட்டிகளிலும் குண்டுகள் இருந்ததாகத்தான் இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. இந்த கருப்பு நிற உடை அணிந்த இருவரும் தாங்கள் கொண்டு வந்த குண்டுகளை வெடிக்க வைத்து அத்தோடு தங்களையும் வெடிக்க வைத்திருக்கின்றார்கள் என்பதற்கான சில சிசிடிவி பதிவுகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற வெள்ளை நிற ஓவர்கோட் அணிந்த நபர், கருப்பு தொப்பியோடு காணப்படுகின்ற நபர், அவருடைய பெட்டியையும் அவர் வெடிக்க வைக்கவில்லை, அவரும் வெடித்து கொள்ளவில்லை. அவர் கடைசி நேரத்தில் ஒரு வகையான பதற்றத்துக்கு ஆளாகி அந்த இடத்திலிருந்து, குண்டு வெடிப்பு நடந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்லும் சில காட்சிகள் இப்பொழுது விசாரணையாளர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த மூன்றாவது நபரை தேடிதான் இப்பொழுது ஐரோப்பா முழுவதும் வலைவிரிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவலைத்தான் இன்று அதிகாலையில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவது நபர் இறுதி நேரத்தில் பதட்டமடைந்து
தப்பிச் செல்வதாகத்தான் காட்சிகள் தெரிவிக்கின்றன. இந்த இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் இருக்கின்ற ஒரு சில சம்பவங்களையும் நாங்கள் இங்கே நினைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. கடந்த ஒரு வாரமாக நாங்கள் தொடர்ந்து பிரசல்ஸ் நகரத்தில் நடத்தப்பட்டு வருகின்ற பயங்கரவாத எதிர்ப்பு தாக்குதல் குறித்து இந்த நிகழ்ச்சியில் நாம் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம். பிரான்சில் கடந்த வருட இறுதியில் நவம்பர் மாதம் அளவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் சுமார் 3 பேர் கொல்லப்பட்டார்கள். பாரிஸ் நகரில் 130 பேர் கொல்லப்பட்டார்கள் பாரிஸ் நகரில். அந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அங்கிருந்து தப்பியோடி பிரசல்ஸுக்குள் பிரவேசித்திருக்கின்றார் என்ற தகவல் கிடைத்ததும் பெல்ஜியம் போலீசாரும் பிரான்ஸ் போலீசாரும் இணைந்து பெல்ஜியத்தின் தலைநகரான பிரசல்ஸை முற்றுமுழுதாக சுற்றி வளைத்து விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நடவடிக்கையின் போது ஒருவர் கொல்லப்பட்டார், இன்னும் சிலர் கைது செய்யப்பட்டார்கள். முக்கியமான சந்தேக நபர் போலீசார் கடந்த 4-5 மாதங்களுக்கு மேலாக தேடிய ஒரு முக்கியமான சந்தேக நபரும் பிரசல்ஸில் வைத்து கைது செய்யப்பட்டார். அப்துல் சலாம் என்ற அந்த நபர் இப்பொழுது பிரசல்ஸ் போலீசாரால் மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அவரிடமிருந்து பிரான்ஸ் தாக்குதல் தொடர்பான பல தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருப்பதாக நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தகவல்களை வழங்கியிருந்தோம். அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் இப்பொழுது பிரசல்ஸ் நகரத்தையே இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு பயங்கரவாத சம்பவமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தால் அப்துல் சலாம் தான் ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தை சார்ந்தவர் என்று குறிப்பிடுகின்றார். போலீசாரும் அவரை அப்படித்தான் சந்தேகிக்கின்றார்கள். அந்த கோணத்தில் தான் விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. எனவே ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் தான் இந்த சம்பவத்துக்கும் காரணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இந்த சம்பவத்துக்கு ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் உரிமை கோரியும் இருக்கின்றது. வழமை போல் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்று முடிந்த ஒரு சில மணி நேரத்துக்குள் ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் இதற்கு உரிமை கோரியிருக்கின்றது. ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம்கள் போல் வேடம் போட்டவர்கள் என்ற ஒரு கருத்து பரவலாக இப்பொழுது எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றது. அதற்கான ஆதாரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அதன் தலைவர் கூட பக்தாதி என்று தன்னை அழைத்து கொள்கின்ற அபுபக்கர் பக்தாதி என்று தன்னை அழைத்து கொண்ட ஐஎஸ்ஐஎஸ்ஸின் தலைவர் கூட ஒரு முஸ்லீம் அல்ல, அவர் ஒரு யூதர். மொசாட் அமைப்பினால் உருவாக்கப்பட்டு முஸ்லீம் நாடுகளுக்குள் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் மேற்குலகாலும் மொசாட் அமைப்பினாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஐஎஸ் என்றும் அதன் தலைவரும் அந்த மொசாட் இயக்கத்தை சேர்ந்தவர் தான் என்ற ரீதியிலும் பல தகவல்களை நாங்கள் பரவலாக வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உரிய ஆதாரங்களோடு புகைப்படங்களோடு இந்த தகவல்கள் பல்வேறு இணையதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் பிரான்சிலும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. பாரிஸ் நகரத்தில் நடந்த அந்த தாக்குதல் இப்பொழுது அதன் தொடராக பிரசல்ஸிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ்ஐஎஸ் உரிமை கோரியிருக்கின்றது. இந்த 3வது நபர் விமான நிலையத்திலிருந்து தப்பிச் சென்று ரயில்வே நிலையத்தில் தாக்குதலை நடத்தினாரா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கின்றது. காரணம், இந்த விமான நிலைய தாக்குதல் நடைபெற்று சரியாக 79வது நிமிடத்தில், ஒரு மணித்தியாலமும் 19வது நிமிடத்திலும் இந்த ரயில்வே நிலைய தாக்குதல் நடந்திருக்கின்றது. எனவே அதனை இவர் தப்பிச் சென்று அங்கு அந்த தாக்குதலை நடத்தினாரா, இவருடைய கையில் வேறு குண்டுகள் இருந்தனவா என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. காரணம், இவர் கொண்டு வந்த பொதி குண்டு வைத்து கொண்டு வந்ததாக நம்பப்படுகின்ற அந்த சூட்கேஸையும் இப்பொழுது போலீசார் மீட்டிருக்கின்றார்கள். 2 சூட்கேஸ்கள் வெடித்திருக்கின்றன விமான நிலையத்தில். ஒன்றை போலீசார் மீட்டிருக்கின்றார்கள், அதில் குண்டுகள் நிரப்பப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நபர் கொண்டு வந்த குண்டு விமான நிலையத்தில் வெடிக்கச் செய்யப்படவில்லை. ஆனால் இவர் வெளியே சென்ற பிறகு, தப்பிச் சென்ற பிறகு சரியாக 79 நிமிடத்தில் இன்னொரு இடத்தில் ரயில்வே நிலையத்தில் இந்த குண்டு வெடிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இவர்தான் தப்பிச் சென்று அதை செய்தாரா, அல்லது ஏற்கனவே திட்டமிட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தாக்குதல் திட்டம் இடம்பெற்றிருந்ததா என்பது என்ற கோணத்திலும் போலீசார் இப்பொழுது விசாரணைகளை தொடங்கியிருக்கின்றார்கள். மேலும் இந்த தப்பிச் சென்ற நபருக்கு என்ன ஆனது, ஒருவேளை ரயில் குண்டுவெடிப்பில் அவர் கொல்லப்பட்டாரா, அல்லது அங்கிருந்தும் அவர் தப்பிச் சென்றாரா, விமான நிலையத்திலிருந்து வேறு மார்க்கமாக அவர் தப்பிச் சென்றாரா என்பது குறித்தும் இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. பிரசல்ஸ் நகரில் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒரு மத்திய நிலையத்தில் காணப்பட்ட 2 பேரை ஏற்கனவே பெல்ஜியம் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். அதேபோல் ஆம்ஸ்டர்டாம் நகரில் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே ஐரோப்பா முழுவதும் இப்பொழுது பயங்கரவாதிகளை தேடி, இந்த ஐஎஸ்ஐஎஸ் கெரில்லாக்களை தேடி வேட்டைகள் தொடங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மத்திய கிழக்கு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது மத்திய கிழக்கிலிருந்து ஐரோப்பா நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகள் சில இடமளித்தும் வருகின்றன.
ஒருவேளை அவ்வாறு மத்திய கிழக்கிலிருந்து தப்பிச் செல்லும் மக்களுக்கு அகதிகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் இடமளிப்பதை தடுக்கும் வகையில் ஐரோப்பாவுக்குள் இந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்தி முஸ்லிம்கள் மீதான ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கலாமா என்ற சந்தேகம் கூட இப்பொழுது எழுந்திருக்கின்றது. பல கோணங்களில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சந்தேக நபர் இப்பொழுது தப்பிச் சென்றிருக்கின்ற நபரை கைது செய்தால் பல தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அவரை உயிருடன் பிடிக்க முடியுமா அல்லது அவர் இறந்து விட்டாரா என்பதுதான் இப்பொழுது விசாரணையாளர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பிரதான கேள்வியாக இருக்கின்றது. ஐரோப்பா முழுவதையும் இந்த தாக்குதல் ஒரு அச்ச நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இடத்திலிருந்து, இந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து, விமான நிலையத்திலிருந்து ஐஎஸ் கொடிகள் சிலவற்றையும் மற்றும் ரசாயனங்கள் சிலவற்றையும் கூட போலீசார் மீட்டிருக்கின்றார்கள். அங்கிருந்து கிடைத்திருக்கின்ற சில தகவல்களின்படி ஐரோப்பா முழுவதும் இதுபோன்ற தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு உரிமை கோரியிருக்கின்ற ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பும் பிரிட்டனுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. பிரிட்டனில் இதைவிட மோசமான ஒரு தாக்குதலை தாங்கள் விரைவில் நடத்தப் போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் என்றும் அந்த செய்திகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முன்னொருபோதும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது ஐரோப்பா கண்டமே ஒரு அச்ச நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை தான் நாங்கள் இந்த தகவல்கள் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக இதனை தொடர்ந்து அடுத்ததாக தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற சில செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். தின்பண்டங்களினுடைய விலைகள் உயராது என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. ஒரு ராத்தல் பானினுடைய விலை 4 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டாலும் பேக்கரி உற்பத்தி பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் தெரிவித்திருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ்நாட்டிலிருந்து 8 பேர் 28ஆம் தேதி அன்று நாடு திரும்புவர் என்கின்ற இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியா தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்துள்ள இலங்கை தமிழ் அகதிகள் மேலும் 18 பேர் மார்ச் 28ஆம் தேதி என்று நாட்டிற்கு திரும்ப இருப்பதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு அளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சு அறிவித்துள்ளதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஒரு செய்தியினை நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், ஷர்மா போகின்றார் பேட்ரிஷியா வருகிறார் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பொதுநலவாய அமைப்பினுடைய புதிய செயலாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ள பிரித்தானிய பிரஜனையான பரோன் பேட்ரிஷியா ஸ்காட்லண்ட் எதிர்வரும் 1ஆம் தேதி என்று தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்க இருக்கின்றார் என்று பொதுநலவாய அமைப்பினுடைய செயலாளர் காரியாலயம் அறிவித்திருக்கின்றது. இவர் செயலாளர் நாயகமாக தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பெண்மணி என்பதோடு பொதுநலவாய அமைப்பினுடைய 6வது செயலாளர் என்கின்ற ஒரு விடயத்தையும் கூட இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு பிரதானமான செய்தி தொடர்பிலும் நாங்கள் எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம். போதை மாத்திரைகளோடு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பிலான செய்திகளை இன்றைய தினம் நாங்கள் சில பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலாவதாக தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியினை இணைத்துக் கொள்வோமானால், 14 கிலோ போதை மாத்திரைகளுடன் பாகிஸ்தான் பிரஜை மடக்கி பிடிப்பு என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தினூடாக கடத்தல் அம்பலம், அதிகாரிகளை பிடிக்க சிஐடி மூப்பம் என்கின்ற விடயத்தினையும் கூட பிரசுரித்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் இதே செய்தியினை நாங்கள் தினமின பத்திரிகையிலும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரட மத் பெத்தி பெதுவாய் தபாலை நிலதாரின் அத்துலு பிரிசகன பரீட்சண என்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற தபால் நிலை அதிகாரிகள் உட்பட ஒரு சிலர் மீதான விசாரணைகள் நடத்தப்படுவதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. இந்த நாட்டில் போதைப் பொருள் வர்த்தகத்தை தடுப்பதற்கு அரசாங்கம் என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் பல்வேறு விதங்களில் அந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்ந்து இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் சில உயர்மட்ட சம்பந்தங்களும் இருப்பதாக விரிவான தகவல்கள் இருக்கின்றன. நேற்றும் கூட நாம் போலீஸ் திணைக்களம் தொடர்பாக கையாண்ட ஒரு செய்தியில் போதைப் பொருள் கடத்தல் எவ்வாறு நடக்கின்றது என்பது தொடர்பான சில தகவல்களை குறிப்பிட்டிருந்தோம். விமானங்கள் மூலமாகவும் விமான வழியாகவும் கடல் வழியாகவும் தான் போதைப் பொருள் பெரும்பாலும் கடத்தப்பட்டு வருவதாக தகவல்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது இலங்கை தபால் திணைக்களத்தின் மத்திய பரிவர்த்தனை நிலையத்தை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தல் இடம்பெற்று வந்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது. இது மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. வழமை போல் இந்த விடயத்திலும் இந்த மார்க்கமாகவும் போதைப் பொருளை கடத்துவதில் பாகிஸ்தானிய பிரஜை ஒருவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பாகிஸ்தான் பிரஜைகள் தான் பெரும்பாலும் இலங்கைக்குள் இந்த வர்த்தகத்தை போதைப் பொருள் வர்த்தகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய முகவர்களாக செயற்படுபவர்கள் தான் இலங்கைக்குள் இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் பரவலாக ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று செய்திகளில் நாம் அவ்வப்போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தை பயன்படுத்தி இலங்கைக்கும்
இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் தான் இந்த போதைப் பொருள் கடத்தல் இடம்பெற்றிருக்கின்றது. பார்சல் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய தபால் பொதி முறையை பயன்படுத்தி தான் இவர்கள் போதைப் பொருள்களை கடத்தி வந்திருக்கின்றார்கள். இந்த கைது செய்யப்பட்டிருப்பவர் ஒரு பாகிஸ்தான் பிரஜை. அவரிடமிருந்து பல போதைப் பொருள் பொதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இது தொடர்பாக போலீசார் விசேட கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தின் உயர் அதிகாரிகள் பலருக்கும் ஏனைய மற்ற ஊழியர்களுக்கும் இதில் சம்பந்தம் இருக்கலாம் என்று மிக உறுதியாக நம்பப்படுகின்றது. இதற்கு முக்கிய காரணம் இந்த திணைக்களத்தின் வாகனங்கள் இந்த போதைப் பொருளை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த திணைக்களத்துக்கு சொந்தமான மத்திய பரிவர்த்தனை நிலையத்துக்கு சொந்தமான முச்சக்கர வண்டி வாகனம் ஒன்று, ஓட்டோ ஒன்று இதில் பயன்படுத்தப்பட்டிருப்பது இப்பொழுது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கின்றது. அது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த மத்திய பரிவர்த்தனை நிலையத்திலிருந்து இந்த போதைப் பொருள் பார்சல்களை வெளியில் கொண்டு வந்து வெளியில் ஏனைய பல இடங்களுக்கு விநியோகிப்பதற்கும் இந்த முச்சக்கர வண்டி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக புறக்கோட்டையில் ஒரு வர்த்தகருக்கு, ஒரு அதுவும் ஒரு பாகிஸ்தான் பிரஜை என்று தான் சொல்லப்படுகின்றது, அவருக்கு இந்த வண்டி மூலமாக ஒரு பார்சல் விநியோகிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் போலீசாருக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்றன. எனவே உயர் அதிகாரிகளின் அனுமதியின்றி, அவர்களுடைய ஒத்துழைப்பின்றி இந்த காரியம் நடந்திருக்க முடியாது என்பதுதான் போலீசாரின் கருத்தாக இருக்கின்றது. கடைசியாக இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கின்ற பார்சல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி இந்த பிரிவுக்கு, அதாவது மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்துக்கு வந்திருக்கின்றது. சாதாரணமாக அவ்வாறு ஒருவருக்கு ஒரு பார்சல் போஸ்ட் வந்தால் அது தொடர்பாக ஒரு கடிதம் அனுப்பப்படும் அந்த நபருக்கு, உரிமையாளருக்கு, உங்களுடைய பெயருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கின்றது, வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். அவற்றை பெற்றுக்கொள்ள வரும் பொழுது தேவை ஏற்படின் அதனை உடைத்து பரிசோதிப்பதற்குரிய முழு அதிகாரம் தபால் திணைக்களத்துக்கு இருக்கின்றது, கடமையில் இருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கு இருக்கின்றது. இந்த பார்சல் 17ஆம் தேதி வந்திருக்கின்றது. அதன் பிரகாரம் மார்ச் மாதம் 18ஆம் தேதி அடுத்த நாள் அவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது, உரிமையாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது தபால் பொதி வந்திருப்பதாக. ஆனால் இப்பொழுது மேற்கொண்டிருக்கின்ற விசாரணைகளின் பிரகாரம் தபால் பொதி வந்த அதே தினத்தில், மார்ச் மாதம் 17ஆம் தேதி பிற்பகலே, அந்த நபர் வந்து இந்த பார்சலை பெற்று சென்றிருக்கின்றார். கடிதம் போவதற்கு முன்னதாக, கடிதம் 18ஆம் தேதி தான் அனுப்பப்பட்டிருக்கின்றது. 18ஆம் தேதி கடிதம் அனுப்பினால் 19ஆம் தேதியாவது போகும், 19ஆம் தேதி வரையில் தான் அவரை சென்றடையும். ஆனால் இதையெல்லாம் மீறி 17ஆம் தேதி பார்சல் வந்த தினத்திலேயே பிற்பகலில் வந்து அவர் இந்த பார்சலை பெற்று சென்றிருக்கின்றார். அதுவும் தபால் மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தின் வாகனம் ஒன்றை பயன்படுத்தி தான் அவர் இந்த பார்சலை அங்கிருந்து கொண்டு சென்றிருக்கின்றார் என்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது. எனவே தான் அதிகாரிகள் மீது, உயர் அதிகாரிகள் மீது இப்பொழுது போலீசாரின் கவனம் திசை திரும்பி இருக்கின்றது. போஸ்ட் மாஸ்டர்கள், தபால் அதிபர்கள், டிப்யூட்டி போஸ்ட் மாஸ்டர், சப் போஸ்ட் மாஸ்டர்ஸ் என பல்வேறு தரத்தினரும் இன்னும் சில ஊழியர்களும் இதில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த குறிப்பிட்ட பார்சலை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஒரு உயர் அதிகாரி கூறியும் கூட அது சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் அங்கிருந்து வெளியேற்றி செல்லப்பட்டிருக்கின்றது. இது போலீசாருக்கு மேலும் சந்தேகத்தை வரவழைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் இலங்கையிலிருந்து பிரிட்டனுக்கு அனுப்பப்படவிருந்த இரண்டு பொதிகள் விமான நிலையத்தில் வைத்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. பிரிட்டனில் உள்ள இரண்டு தனிநபர்களுக்கு அவை முகவரியிடப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் பரிசோதித்து பார்த்த பொழுது அதிலும் போதைப் பொருள் மாத்திரைகள் இருந்திருக்கின்றன. எனவே பாகிஸ்தானிலிருந்து ஒருவேளை இலங்கைக்கு கொண்டு வந்து இலங்கையிலிருந்து பிரிட்டனுக்கு அனுப்பும் ஒரு செயற்பாடு இங்கு மேற்கொள்ளப்பட்டு வந்ததா என்ற சந்தேகம் இப்பொழுது போலீசாருக்கு எழுந்திருக்கின்றது. இந்த விசாரணைகளின் தொடராக வெள்ளவத்தை பிரதேசத்தில் ஒரு இடத்தை சுற்றி வளைத்த பொழுது அங்கிருந்து 9 பார்சல்களை போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த 9 பார்சல்களிலும் இந்த போதைப் பொருள் மாத்திரைகள் இருந்திருக்கின்றன. குறிப்பாக மாத்திரைகள் தான் இவ்வாறு கடத்தப்படுவதாக செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. தலைநகரிலும் அதனை சூழ உள்ள பகுதிகளிலும், நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் உள்ள பாடசாலைகள், இரவு விடுதிகள், நைட் கிளப்ஸ் மற்றும் கரையோர பார்ட்டி நடக்கும் இடம், அதாவது பீச் பார்ட்டிஸ் நடக்கின்ற இடங்கள் என்பனவற்றை மையமாக கொண்டு தான் இந்த போதைப் பொருள் விற்பனை இடம்பெற்று வருவதாக போதைப் பொருள் தடுப்பு போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். சாதாரணமாக 1 கிலோ கொண்ட ஒரு போதைப் பொருள் மாத்திரை பார்சலில் 20,000 போதை மாத்திரைகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 20,000 மாத்திரைகளை கொண்டதுதான் 1 கிலோவாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு மாத்திரை 3,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது என்றும் போலீசார் நடத்தியிருக்கின்ற விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. இப்பொழுது மத்திய பரிவர்த்தனை நிலையம், தபால் மத்திய பரிவர்த்தனை நிலையம் சிஐடியினரின் கழுகு பார்வையின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்ற தகவலையும்
அதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு அங்கே மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, அதிகாரிகளின் செயற்பாடுகளும் இப்பொழுது கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் பல உயர் தபால் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று தெரிய வருகின்றது. இதே நேரம் தாய்லாந்தில் இலங்கையை சேர்ந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் பிரபலமான நபர் ஒருவர் குடு வசந்த என்ற பெயரில் அழைக்கப்படுபவர் இப்பொழுது தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது புறம்பான ஒரு செய்தியாக இந்திய பத்திரிகைகளில் நாம் அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை நீதிமன்றத்தின் ஊடாக சர்வதேச போலீசார் மூலமாக இவருக்கு ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இவரை கண்ட இடத்தில் கைது செய்வதற்கான சிவப்பு எச்சரிக்கை என்று அதனை குறிப்பிடலாம். ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலேயே தாய்லாந்தில் இப்பொழுது குடு வசந்தவும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற தகவலை அது தொடர்பான செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனை தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற சில செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். வெப்பமான காலநிலை ஏப்ரல் வரை தொடரும் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. நாட்டில் நிலவி வரும் மோசமான வெப்பகால நிலையால் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலை சுமார் 2 °C அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதனை தொடர்ந்து ஒரு செய்தியினை நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், குடா நாட்டில் நாம் நிறுத்திய படையினரை வெளியேற்ற முயற்சி என்கின்ற ஒரு செய்தியினையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு மோசமடைந்துள்ளதாகவும், யாழ்ப்பாணத்தில் தாம் நிறுத்திய ராணுவ படைப்பிரிவுகளை அங்கிருந்து விலக்கும் முயற்சிகள் இடம்பெறுவதாகவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷ குற்றம் சாட்டியிருப்பதை நாங்கள் அந்த செய்தியின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியினை பார்ப்போமானால், நம்பகரமான விசாரணையை ஐநா மீண்டும் வலியுறுத்துகிறது என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையில் யுத்தத்துடன் தொடர்புபட்ட சம்பவங்கள் தொடர்பான நம்பகரமான விசாரணைக்கான அழைப்பை ஐநா மீண்டும் அழுத்தி உரைத்திருக்கிறது. நம்பகரமான விசாரணை என்ன என்பது தொடர்பான வழிகாட்டல்களை தெளிவான முறையில் ஐநா விடுத்திருப்பதாக செயலாளர் நாயகத்தினுடைய பிரதி பேச்சாளர் ஃபர்ஹான் ஹக் தெரிவித்திருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஒரு செய்தியினை நாங்கள் நினைத்துக் கொள்வோமானால், வடமாகாண சபைக்கு தயாரிக்கும் தீர்வு திட்டம் 5 சபைக்கு வருகின்றது என்கின்ற கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் ஒன்றை வடமாகாண சபை தயாரித்து வருகின்ற நிலையில் அதனை எதிர்வரும் 5 சபையில் சமர்ப்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்பதாகத்தான் தினக்குரல் பத்திரிகையினுடைய அந்த கட்டமிடப்பட்ட செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஒரு செய்தியினை இணைத்துக் கொள்வோம். உப மின் நிலையங்களில் வெடிப்பு ஏன், ஜெர்மன் நிபுணர்கள் அறிக்கை கையளிப்பு என்கின்ற ஒரு செய்தியினையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வியகம மற்றும் கொட்டுகோட உப மின் நிலையங்களில் வெடிப்புக்குள்ளான மின்மாற்றிகளை ஆய்வு செய்த வெளிநாட்டு பொறியியல் நிபுணர்கள் இந்த வெடிப்பு தொடர்பான அறிக்கையொன்றினை சமர்ப்பித்திருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளையில் நேற்று எப்பாவள பகுதியில் வயோதிபர் இருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த செய்தியினையும் கூட நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கலாம். அனுராதபுரம் எப்பாவள கோன்வெவ பகுதியில் பன்றி பண்ணை ஒன்றுக்கு அருகில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இருவரது சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 60 மற்றும் 65 வயதுடைய ஆண்கள் இருவரினுடைய சடலங்கள் தான் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், மஹிந்த ஆட்சியுடன் நெருக்கமான உறவை கொண்டிருந்தார் என்ற விமர்சனத்தை நிராகரிக்கின்றார் கமலேஷ் சர்மா என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையுடன் பொதுநலவாய செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா கொண்டிருந்த உறவுகள் தொடர்பாக எழுந்திருந்த விமர்சனத்தை பதவியில் இருந்து வெளியேறும் அவர் நிராகரித்திருக்கின்றார். 2013 இலங்கையில் பொதுநலவாய அரசு தலைவர்கள் உச்சி மாநாடு இடம்பெறுவதற்கு சர்மாவினுடைய தலைமைத்துவம் வழியமைத்து கொடுத்தமை மற்றும் பொதுநலவாயத்தினுடைய வகிப்பாகம் தொடர்பான விமர்சனங்கள் எழுந்திருந்தன. இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் பொழுதுதான் கமலேஷ் சர்மா இவ்வாறான ஒரு கருத்தினை வெளியிட்டிருப்பதாக தினக்குரல் பத்திரிகையினுடைய அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், கூகுள் வரைபடத்தில் இலங்கையின் வீதி பிரதிமை என்கின்ற ஒரு செய்தியும் கூட பிரசுரமாகி இருக்கின்றது. கூகுள் வரைபடங்களில் இலங்கையின் வீதி காட்சி பிரதிமைகளை இப்போது பார்க்க முடியும் என அதன் தேடல் பொறி அறிவித்திருக்கின்றது. இலங்கையில் உள்ள மக்களும் உலகில் உள்ளவர்களும் இலங்கையை இப்போது 360 பாகை பிரதிமையில் தமது தொலைபேசிகள் மற்றும் டேப்லெட்டுகள் அல்லது கணினிகளை பயன்படுத்தி பார்க்கலாம் என்பதாகத்தான் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தியினை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து இணைத்துக் கொள்வோமானால்,
6102 மாணவர்கள் 9A சித்தி என்பதாக ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. கல்வி பொதுத்தராதர பரீட்சையில் இம்முறை 6102 மாணவர்கள் 9A சித்திகளை பெற்றிருப்பதாகத்தான் தினக்குரல் பத்திரிகையினுடைய அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற சில செய்திகளையும் இணைத்துக் கொள்வோம். பிரதான செய்தியினை பார்ப்போமானால், அதிகார பகிர்வை தவிர்க்க முடியாது, கிணற்று தவளைகளைப் போன்று இருக்க முடியாது என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிகாரத்தை பரவலாக்கியுள்ளதால் உலகில் எந்த ஒரு நாடும் பிரிந்ததில்லை. இதற்கு சிறந்த உதாரணம் அயல் நாடான இந்தியா. புதிய அரசியலமைப்பின் அதிகார பரவலாக்கல் உறுதி செய்யப்படும். இதற்கு மக்கள் கடந்த தேர்தல்களில் ஆணை வழங்கினர் என்று அமைச்சரும் சபை முதல்வருமான லக்ஷ்மண் கிரியல்ல சுட்டிக்காட்டியிருக்கின்ற ஒரு செய்தியினைத்தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதானமான செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளையில் அண்மையில் நடைபெற்றிருந்த மாநாட்டில் ஹசன் அலி கலந்து கொண்டிருக்கவில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தேசிய மாநாட்டில் இது தொடர்பாக அவர் தன்னுடைய கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். இந்த செய்தியினையும் கூட நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உயர்பீட அனுமதியின்றி செயலாளரினுடைய அதிகாரங்களை ஏன் பறித்தெடுத்தீர்கள்? மாநாட்டில் கலந்து கொள்ளாமைக்கு காரணம் இதுவே என்றுதான் ஹசன் அலி தெரிவித்திருக்கின்றார். அந்த செய்தியினையும் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளையில் இன்னும் ஒரு செய்தியினையும் இணைத்துக் கொள்வோமானால், யுவதியை கடத்த முயன்ற இளைஞர்கள் கைது, யாழ் சித்தங்கணியில் சம்பவம் என்பதாக ஒரு செய்தியும் கூட பிரசுரமாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் சித்தங்கணி பகுதியில் தனியார் கல்வி நிலையத்திற்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த யுவதி ஒருவரை கடத்தி செல்ல முற்பட்ட இருவரை அப்பகுதியில் இருந்த இளைஞர்கள் விரட்டி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கான அரசியல் சாசன சபையினுடைய முதலாவது கூட்டம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. இன்றைய தினம் சில பத்திரிகைகளில் இந்த செய்தியினையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தியினை பார்ப்போமானால், இனாகுரல் மீட்டிங் ஆஃப் கன்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி ஆன் ஏப்ரல் 5th என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தி ஐலண்ட் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதே வழியில் லக்விம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பதும் இதே செய்தியாகத்தான் காணப்படுகின்றது. விவஸ்தா மண்டலையே பலமுகமோ பஸ்வெனிதா என்பதாக லக்விம பத்திரிகையிலும் கூட இன்றைய தினம் இதே செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய அரசியல் சூழ்நிலைகளை பின்னணியாக கொண்டு பார்க்கின்ற பொழுது இது ஒரு முக்கிய விடயமாக அவதானிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்கும் நோக்கில் அரசியல் சாசன சபை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. முழு பாராளுமன்றமும் இப்பொழுது அரசியல் சாசன சபையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அண்மையில் பாராளுமன்றத்தில் இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நடத்தப்பட்டு கடைசியில் முழு பாராளுமன்றத்தையும் அரசியல் சாசன சபையாக மாற்றுவதற்கான பிரேரணை நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது அதன்படி பாராளுமன்றம் ஒரு அரசியல் சாசன சபையாகவும் இயங்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அரசியல் சாசன சபை, முழு பாராளுமன்றத்தை உள்ளடக்கிய அரசியல் சாசன சபையின் முதலாவது கூட்டம் தான் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்றது என்ற தகவலை இன்று எல்லா பத்திரிகைகளிலும் பிரதான ஒரு செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டு முக்கிய நோக்கங்களின் அடிப்படையில் தான் இந்த அரசியல் சாசன சபை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று, இந்த நாட்டுக்கு தேவையான புதிய அரசியல் சாசனத்தை, நியூ கான்ஸ்டிடியூஷன் ஒன்றை உருவாக்குவது. மற்றது, புதிய தேர்தல் முறையை உருவாக்குவது. அரசியல் சாசனத்தின் ஒரு அங்கமாக புதிய தேர்தல் முறையையும் உருவாக்குவது. இந்த இரண்டு விடயங்களிலும் முக்கிய கவனத்தை செலுத்தும் வகையில் தான் இந்த சபை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. புதிய அரசியல் யாப்பில் உள்வாங்கப்பட வேண்டிய விஷயங்கள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பன தொடர்பாக மாவட்ட ரீதியாக மக்களுடைய கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. இதற்கென நியமிக்கப்பட்ட குழு மாவட்ட ரீதியாக சென்று மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கியிருக்கின்றது. அதேபோல் ஏனைய தகவல் ஊடகங்கள் மூலமாகவும், இணையதளங்கள் ஊடாக, இமெயில் வழியாகவும் கூட, எழுத்து மூலமாக கூட மக்களுடைய கருத்துக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. எனவே இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அறிக்கையை அந்த குழு தயாரித்து மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள், இலங்கை அரசியல் யாப்பில், அடுத்ததாக இலங்கைக்கு அமையவிருக்கின்ற அரசியல் யாப்பில் மக்கள் எதை எதிர்பார்க்கின்றார்கள், என்ன விதமான அம்சங்கள் அதில் சேர்க்கப்பட வேண்டும் என்பன தொடர்பாக கருத்துக்களை அவர்கள் சமர்ப்பிக்கவிருக்கின்றார்கள். புதிய அரசியல் யாப்பை உருவாக்குகின்ற பொறுப்பு தான் இப்பொழுது இந்த அரசியல் சாசன சபையை சார்ந்ததாக இருக்கின்றது. அந்த வகையில் பாராளுமன்றத்தின் சபாநாயகராக இருக்கின்ற கரு ஜாய்சூரிய தான் இந்த அரசியல் சாசன சபைக்கும் தலைவராக இருப்பார். அவருடைய தலைமையில் தான் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இது கூடவிருக்கின்றது. இன்று கட்சித் தலைவர்கள் கூட்டம் இடம்பெறவிருக்கின்றது. இந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த முதலாவது கூட்டத்தை கூட்டுவதற்கான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டு கட்சித் தலைவர்களின் அனுமதி பெறப்பட்டு அதன் பின்னர் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முறைப்படி இந்த சபை கூடவிருக்கின்றது.
என்பதைத்தான் அந்த செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சபாநாயகர் தலைவராக இருக்க அவருக்கு அடுத்தபடியாக 7 பிரதி தலைவர்கள் நியமிக்கப்படவிருக்கின்றார்கள். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிய கூட்டத்தின் பொழுது இந்த குழுவுக்கான, இந்த சபைக்கான 7 பிரதி தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள். மேலும் இந்த குழுவுக்கான, இந்த சபைக்கான உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 20 உறுப்பினர்கள் வருகை தந்திருக்க வேண்டும், கோரம் 20 இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கூட்டத்தை நடத்த முடியும் என்ற ஒரு நியதியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சபை கூடுகின்ற பொழுது அதில் 17 பேருக்கு குறையாத உறுப்பினர்களை கொண்ட, பாராளுமன்ற உறுப்பினர்கள் 17 பேருக்கு குறையாத உறுப்பினர்களை கொண்ட ஒரு விசேட செயற்பாட்டு குழு நியமிக்கப்படும், ஆபரேஷனல் கமிட்டி என்று அதனை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த ஆபரேஷனல் கமிட்டி தான் முழு அளவிலான செயற்பாடுகளுக்கு பொருத்தமாக இருக்கும். இதில் பிரதம மந்திரி, சபை முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், நீதி அமைச்சர் ஆகியோர் கட்டாயம் அங்கத்தவர்களாக இருப்பார்கள். ஏனையவர்களை அந்த கூட்டத்தில், ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்ற கூட்டத்தில் ஏனையவர்கள் தெரிவு செய்யப்படவிருக்கின்றார்கள். இந்த ஆபரேஷனல் கமிட்டி தான், செயற்பாட்டு குழு தான், தேவைக்கு ஏற்ப பாராளுமன்ற உறுப்பினர்களை, ஏனைய உறுப்பினர்களை உள்ளடக்கிய உபகுழுக்களை நியமித்து இந்த அரசியல் சாசனத்தை வரைவது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை கையாளும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்றம் கூடாத நாட்களில்தான், பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெறாத நாட்களில்தான் இந்த அரசியல் சாசன சபை கூடும். ஆனால் அரசியல் சாசன சபை கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அமர்வுக்கு 2,500 ரூபாய் கொடுப்பனவு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அதில் குறிப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்ற சபா மண்டபத்தில் தான் இந்த கூட்டம் சம்பிரதாயப்படி கூடும். அதன் பின்னர் அது குழுநிலை கூட்டமாக மாற்றப்பட்டு குழுநிலை அளவில் இந்த கூட்டத்தில் கருத்துக்கள் பரிமாறப்படும். இந்த கூட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் பாராளுமன்ற செங்கோலும் அதன் கீழ்மட்ட நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் என்று அதன் அமைப்பு ரீதியான தகவல்களும் இன்று வெளியாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் தினகரன் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற சில செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். பாராளுமன்றில் பிரதமர் உரை தொடர்பில் இன்று விவாதம் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்றும் நாளையும் சபை ஒத்திவைப்பு விவாதம் நடைபெறவுள்ளதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஒரு செய்தியினை நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், தாஜுதீன் கொலையாளிகள் சுதந்திர நடமாட்டம் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. பிரபல ரகர் விளையாட்டு வீரரான வஷீம் தாஜுதீனை கொலை செய்த கொலையாளிகளை ஒரு மாதத்திற்குள் கைது செய்து நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நிஷாந்த் பீரிஸ் உத்தரவிட்டு இம்மாதம் 25ஆம் திகதியுடன் ஒரு மாதம் ஆகின்றது. எனினும் குற்ற விசாரணை திணைக்களம் இதுவரை அது தொடர்பாக எந்த ஒரு சந்தேக நபரையும் கைது செய்யவில்லை. இது மட்டுமல்லாமல் இதனோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் இன்றும் சுதந்திரமாக நடமாடுவதாகத்தான் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இதே செய்தியினை நாங்கள் தினமின பத்திரிகையிலும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஒரு செய்தியினை நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், பாலியல் துன்புறுத்தல்களால் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சிலர் பணி இடைநிறுத்தம் என்கின்ற ஒரு செய்தியினையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழகத்திலும் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் இடம்பெறுகின்றன. இதனால் சில பேராசிரியர்களை பணி இடைநிறுத்தம் செய்துள்ளோம் என யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் வசந்தி அரசரட்னம் கூறியிருக்கின்ற ஒரு செய்தியினை நாங்கள் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இன்னொரு செய்தியினையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், காட்டுக்கு தீ வைப்பு, இரு பெண்கள் உட்பட மூவர் கைது என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தலவாக்கலை பிரதேசத்தில் உள்ள வனப்பகுதி ஒன்றிற்கு தீ வைத்ததாக கூறப்படும் பெண்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகத்தான் தினகரன் பத்திரிகையினுடைய அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தி ஐலண்ட் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அஸ்ட்ராலஜர் டு அசியூம் டியூட்டிஸ் அஸ் சிபி கவர்னர் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதாவது ஜோதிடர் ஒருவர் மத்திய மாகாணத்தினுடைய ஆளுநராக பதவியேற்க இருக்கின்றார் என்பதாகத்தான் அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. மத்திய மாகாணத்தினுடைய புதிய ஆளுநராக நிலுகா ஏகநாயக்க வெள்ளிக்கிழமை தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்க இருக்கின்றார். இவர் லேக் ஹவுஸ் நிறுவனத்தினுடைய ஜோதிட பத்திரிகை ஒன்றினுடைய ஆசிரியராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் இவர் ஒரு பிரபலமான ஜோதிடர் என்பதும் கூட இந்த இடத்தில் குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த செய்திக்கு அஸ்ட்ராலஜர் டு அசியூம் டியூட்டிஸ் அஸ் சிபி கவர்னர் என்பதாக தி ஐலண்ட் பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து லக்மிம பத்திரிகையினுடைய ஒரு செய்தியினை நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், அபராத கருவான்ட அவிவிக்குனு போலீஸ் சரையான் அல்லா என்பதாக ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. குற்றவாளிகளுக்கு ஆயுத விற்பனை செய்த போலீசார் கைது செய்யப்பட்டிருப்பதாகத்தான் லக்மிம பத்திரிகையினுடைய அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது.
இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு பிரதானமான செய்தியின் பக்கம் நாங்கள் எங்களுடைய பார்வையினை செலுத்துவோமானால், பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஏர்ஜ் டு ப்ரோப் வென் சோபித தேரஸ் டிமைஸ் என்பதாக ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. சோபித தேரர் அவர்களினுடைய மரணம் தொடர்பிலான விசாரணைகளை நடத்துமாறு இலங்கையினுடைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு இப்பொழுது அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அமைதி ஒரு முக்கிய விடயமாக கடந்த ஓரிரு தினங்களாக பேசப்பட்ட போதிலும் கூட, இப்பொழுது சோபித தேரர் தலைமை தாங்கிய சமூக நீதிக்கான அமைப்பே இந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்று கோரியிருப்பதால் மீண்டும் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் முக்கிய இடம் பிடிக்க தொடங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்டில் அரசியல் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த முடியும், மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற முடியும் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் துளிர்விடச் செய்த ஒரு இயக்கம்தான் இந்த சமூக நீதிக்கான இயக்கம். அதன் ஸ்தாபக தலைவர் தான் காலஞ்சென்ற சோபித தேரர். சோபித தேரரின் மரணத்துக்கு பிறகு அந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கும் பொறுப்பை பேராசிரியர் சரத் விஜயசூரி என்பவர் ஏற்றிருக்கின்றார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சிங்கள மொழியியல் பிரிவில் பணியாற்றுகின்ற பேராசிரியர் தான் சரத் விஜயசூரிய என்பவர். சோபித தேரரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ஆரம்பத்தில் கருத்து வெளியிட்டவர் உடுவே தம்மாலோக்க தேரர். உடுவே தம்மாலோக்க தேரர் பற்றி உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்தில் அவர் யானை குட்டியொன்றை சட்டவிரோதமாக தன்னுடைய பிகாரையில் வைத்திருந்தார் என்ற குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு பிணையில் விடுதலையாகியிருப்பவர். அவர் பிணையிலிருந்து நீதிமன்றத்தில் வெளியே வந்தவுடனேயே ஊடகவியலாளர்களிடம் சொன்ன முதலாவது கருத்து சோபித தேரரின் மரணத்தில் தனக்கு சந்தேகம் இருக்கின்றது என்று கூறியது தான். இவ்வளவு காலம் அவர் ஏன் அதை கூறவில்லை, சிறைக்கு சென்ற பிறகுதான் அவருக்கு அந்த ஞானம் பிறந்ததா என்பதுதான் இப்பொழுது சகலரும் எழுப்பியிருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களும் இந்த கேள்வியைத்தான் எழுப்பியிருக்கின்றார்கள், ஏன் இவ்வளவு காலம் மௌனம் சாதித்துவிட்டு இப்பொழுது சிறைக்கு சென்று வந்த பின்னர் அவர் இதனை கூறுகின்றார் என்று. ஆனால் அவர் சிறைக்கு சென்று வந்து ஊடகவியலாளர்களிடம் அந்த சிறைச்சாலை வளைவில் வைத்து அந்த கருத்தை கூறியதோடு நிற்கவில்லை. ஓரிரு தினங்கள் கழித்து கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னர் செய்தியாளர் மாநாடு ஒன்றை கூற்றி அதில் தனக்கு சார்பான இன்னும் பல முக்கிய தேரர்களை அழைத்து கொண்டு எல்லோருமே ஒரே விதத்தில் ஒரே கருத்தை அங்கே ஒப்புவித்தார்கள். சோபித்த தேரரின் மரணம் சந்தேகத்துக்கு இடமானது, அந்த மரணம் தொடர்பாக முழுமையான சுதந்திரமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று. மதகுருமார் இவ்வாறு கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்த அதே அன்று இன்னொரு புறத்தில் ஒரு செய்தியாளர் மாநாட்டை கூட்டி பாராளுமன்ற உறுப்பினர் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிளவும், மைந்தானியில் முக்கிய இடம் வைப்பவர் உதயகம்மன் பிளவும் அதே கருத்தை அதே துணியில் கூறியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் அரசியல் பின்னணி இருக்கின்றது என்பதை இவர்கள் பேசிய விடயங்களிலிருந்தும் பேசிய நேர காலத்திலிருந்தும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் உடுவே தம்மாலோக்க தேரரின் கருத்து சற்று ஆழமானதாக இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் சில முக்கிய தகவல்களை அந்த கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். சோபித்த தேரர் உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த பொழுதுதான் அவர் மரணமடைந்தார். அவருடைய பூத உடல் தான் கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டது. அவ்வாறு கொழும்புக்கு பூத உடல் கொண்டு வரப்பட்டு அது மேலதிகமாக எம்பாம் செய்வதற்கு அனுப்பப்பட்ட பொழுது அங்கிருந்த ஒரு ஊழியர் தனக்கு தெரிவித்த தகவலின் பிரகாரம் சோபித்த தேரரின் உடல் உறுப்புகள் எதுவும், முக்கியமான உறுப்புகள் எதுவும் உள்ளே இருக்கவில்லை என்று அந்த ஊழியர் தனக்கு தெரிவித்ததாக உடுவே தம்மாலோக்க தேரர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, இந்த உதயகம்மன் பிள்ளை தன்னுடைய செய்தியாளர் மாநாட்டில் கூறுகின்ற பொழுது இதற்கு முன்னர் மறைந்த சோம தேரர் அவருடைய மரணமும் உங்களுக்கு தெரியும், அவரும் இதே போல் வெளிநாட்டில் சிகிச்சைக்காக சென்று ரஷ்யாவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் தான் அவரும் மரணமடைந்தார். அவரும் சர்ச்சைக்குரிய ஒரு தேரராக இருந்தவர். அப்பொழுது பிரதமராக இருந்தவரும் ரணில் விக்ரமசிங்க தான். இப்பொழுது சோபித்த தேரரின் மரணத்திற்கு மரணகால பகுதியிலும் பிரதமராக இருப்பவர் ரணில் விக்ரமசிங்க தான் என்று ஒரு தொடர்பினை உதயகம்மன் பிள்ளை ஏற்படுத்தியிருந்தார். அந்த தொடர்பினை உறுதி செய்யும் வகையில் உடுவே தம்மாலோக்க தேரர் தன்னுடைய கருத்தில் நேரடியாகவே பிரதம மந்திரிக்கு குற்றம் சாட்டியிருந்தார். இது ஒரு கொலை, இந்த கொலைக்கு பிரதம மந்திரி தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் நேரடியாகவே குற்றம் சாட்டியிருந்தார். எனவே இது ஒரு பாரதூரமான கருத்தாக, பாரதூரமான குற்றச்சாட்டாக இப்பொழுது நோக்கப்படுகின்றது. இந்த சமூக நீதிக்கான அமைப்பின் தலைவர் பேராசிரியர் சரத் விஜயசூரிய கூட நேற்று அவருடைய தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது உடுவே தம்மாலோக்க தேரர் இது பற்றி தொலைக்காட்சியில் பேசிக்கொண்டிருந்த பொழுது எனக்கு மிகவும் அதிர்ச்சியும் ஆத்திரமும் ஏற்பட்டது. ஒன்று, அவர் ஏன் இவ்வளவு காலம் கழித்து இதை சொல்கின்றார் என்ற ஒரு பிரச்சினை. அதில் அரசியல் நோக்கம் இருக்கின்றது என்பதை நான் மறுக்கவில்லை.
இருந்தாலும் கூட அவர் சொல்லுகின்ற விடயம் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அவருடைய கருத்து ஆழமானதாக இருக்கின்றது. எனவே அது குறித்து விசாரணைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு இப்பொழுது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இருக்கின்றது. சுதந்திரமான நியாயமான விசாரணை ஒன்று நடத்தப்பட்டு சோபித்த தேரரின் மரணத்தில் தெரிவிக்கப்படுகின்ற சந்தேகங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். இல்லையேல் அரசாங்கம் அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய தரப்பினரும் இதே கருத்தை தான் தெரிவித்திருக்கின்றார்கள். இப்பொழுது குற்றச்சாட்டு பாரதூரமானதாக இருக்கின்றது. நேரடியாகவே நாட்டின் பிரதமர் மீது அவர்தான் இந்த கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற ரீதியில் அந்த குற்றச்சாட்டு அமைந்திருக்கின்றது. எனவே உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். பலர் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த தேரர்களும் இந்த அரசியல்வாதிகளும் தெரிவித்திருக்கின்ற இன்னொரு முக்கியமான கருத்து, அவர்களுடைய சந்தேகத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணம், சோபித்த தேரரின் விருப்பத்துக்கு மாறாக அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படாமல் தகனம் செய்யப்பட்டது, இது ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். எனவே அந்த மரணம் தொடர்பான தடயங்களை முழுமையாக அளிப்பதற்காகத்தான் அரசாங்கம் அவரை தகனம் செய்ததா, தன்னுடைய செலவிலேயே தகனம் செய்ததா என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். எனவே பாரதூரமான கேள்விகள், பாரதூரமான குற்றச்சாட்டுகள் கட்டாயம் விடை காணப்பட வேண்டும். நாட்டு மக்களும் அதில் ஆர்வமாக இருக்கின்றார்கள். இல்லையேல் இது அரசாங்கத்தை பாரதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வைக்கும் என்று ஜனாதிபதியின் கவனத்துக்கும் இந்த விடயம் இப்பொழுது அவருடைய நெருங்கிய ஆலோசகர்களால் கொண்டு வரப்பட்டிருப்பதாகத்தான் இன்று வெளியாகியிருக்கின்ற செய்திகள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விடயங்களோடு அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்ற சில விளையாட்டுச் செய்திகள் தொடர்பில் நாங்கள் எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம். உலகக்கிண்ண 2020 போட்டிகளில் நேற்றைய தினம் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து ஆகிய இரு அணிகளும் மோதியிருந்தன. அந்த விதத்தில் குப்திலினுடைய 80 ஓட்டங்களின் காரணமாக நியூசிலாந்து அணி நேற்றைய தினம் வெற்றியினை தன்வசப்படுத்தியிருந்தது. நாணய சுழற்சியில் வென்ற நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சன் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்திருந்தார். நியூசிலாந்து அணிக்கு குப்தில் அதிரடி தொடக்கம் கொடுத்திருந்தார். வில்லியம்சன் 17 ஓட்டங்களில் திரும்பினார். ஆமீர் வீசிய 3வது ஓவர் 3 பவுண்டரிகள் அடித்த குப்தில் அரை சதத்தினை விளாசினார். அப்ரிடியினுடைய சுழலில் 3-7 ஓட்டங்களையும் ஆண்டர்சன் 21 ஓட்டங்களையும் பெற்றார்கள். ரோஞ்சி 11 ஓட்டங்களில் கிளம்பினார். முடிவில் நியூசிலாந்து அணி 20 ஓவரில் 5 விக்கெட்டுகள் இழந்து 180 ஓட்டங்களை எடுத்திருந்தது. ரோஸ்டெய்லர் 36 ஓட்டங்களையும் எலியட் 1 ஓட்டத்தினையும் பெற்று ஆட்டம் இழக்காமல் இருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து கடினமான இந்த இலக்கினை துரத்திய பாகிஸ்தான் அணிக்கு சர்ஜில்கான் மிரட்டலான ஒரு தொடக்கத்தினை கொடுத்திருந்தார். இவர் 25 பந்தில் 47 ஓட்டங்களை விளாசினார். சேஷாத் 30 ஓட்டங்களை எடுத்தார். சாண்ட்னர் சுழலில் காலித் 3 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார். அக்மல் 24 ஓட்டங்களையும் அப்ரிடி 19 ஓட்டங்களையும் பெற்றிருந்தார்கள். முடிவில் பாகிஸ்தான் அணி 20 ஓவரில் 5 விக்கெட்டுகளுக்கு 158 ஓட்டங்கள் மட்டும் எடுத்து தோல்வியினை தன்வசப்படுத்தியிருந்தது. முதல் 2 போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய நியூசிலாந்து அணி 6 புள்ளிகளுடன் முதலாவது அணியாக இப்பொழுது அரையிறுதிக்குள் நுழைந்திருக்கின்றது குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஒரு விளையாட்டு செய்தியினை நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், ஒலிம்பிக்குடன் ஓய்வு பெறப்போவதாக ஹுசைன் போல்ட் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார். ஆரம்பத்தில் நாங்கள் பார்ப்போமானால், 2020 ஆண்டு டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியோடு தான் தான் ஓய்வு பெற இருப்பதாக கூறியிருந்த இவர் இப்பொழுது இந்த முறை நடக்க இருக்கின்ற இந்த ஒலிம்பிக் போட்டிகளோடு தான் ஓய்வு பெறப்போவதாக கூறியிருக்கின்றார். இந்த செய்தியினையும் கூட நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தகவல்களோடு அடுத்ததாக நாங்கள் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்ற கேலி சித்திரங்கள் தொடர்பில் எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம். முதலாவதாக லக்பிம பத்திரிகையினுடைய லக்ஷ்மி பத்திரிகையின் கேலி சித்திரம் பான் விலை அதிகரிப்பை மையமாக கொண்டு தரப்பட்டிருக்கின்றது. இன்று அநேகமான பத்திரிகைகள், 2-3 பத்திரிகைகள் இந்த பான் விலை அதிகரிப்பை மையமாக கொண்டு தான் தரப்பட்டிருக்கின்றது. பான் ஒரு பாரிய ஆயுதமாக மக்களை நோங்கி வீசப்படுவது போலும் மக்கள் அதனால் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம், ஆம் இது அந்த பான் சுடும் அந்த பொறனை என்று குறிப்பிடுவார்கள். தமிழில் என்ன சொல்வது என்று தெரியாது. பான் பொருணை என்று தான் அதனை சொல்ல வேண்டும். அந்த வெட் என்பது தான் இந்த பான் பொருணையாக இருக்கின்றது. அதற்குள் மக்களை போட்டு வெதுப்பி எடுப்பது போல் தான் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம், ஐலண்ட் பத்திரிகையும் இந்த பான் மக்களை விழுங்கி இருக்கின்றது. மக்களுடைய கரம் மட்டும்தான், ஒரு கை மட்டும்தான் வெளியே தெரிகின்றது. மக்களை இந்த பான் விழுங்கி இருப்பது போல் தான் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ரிவிரா பத்திரிகையினுடைய கேலி சித்திரம், ரிவிரா பத்திரிகையின் கேலி சித்திரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற சாராய தவறணைகள் குறித்து அண்மையில் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் 1க்கும் மேற்பட்ட பார்களை வைத்திருக்கின்றார்கள். அதற்கான அனுமதி பத்திரங்களும் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன என்று இப்பொழுது இந்த அரசியல்வாதி கூறுகின்றார். பார் என்னிடம் 3 தானே இருக்கின்றது, ஒன்று மகனுடைய பெயரில், மற்றது
மருமகனின் பெயரில் மற்றது மச்சானின் பெயரில் மூன்று தானே இருக்கின்றது என்றே கவலையோடு கூறுவது போல் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அத பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம். ஆம், இது உண்மையிலேயே மிகவும் கருத்தால மிக்க ஒரு கேலிச்சித்திரமாக தரப்பட்டிருக்கின்றது. வறுமையின் கொடியில் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்திருக்கின்ற மாணவர்கள் அதிலிருந்து விடுபட்டு கரை சேரலாம் என்ற நம்பிக்கையோடு பல்கலைக்கழகம் என்ற மரத்துக்கு மேல் ஏறினால் அங்கே அதற்கு மேல் பல்கலைக்கழகத்தில் அவர்களை பகிடிவதை என்ற ஒரு கொடிய பாம்பு கொத்துவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றது. அண்மை காலங்களில் பல்கலைக்கழகங்களில் பகிடிவதை அதிகரிப்பு தொடர்பான பல தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. குறிப்பாக ஒரு பல்கலைக்கழகத்தில் பல மாணவிகள் கல்வியை கைவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்றும் கூட செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தினமின பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம். இதுவும் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அவதானம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மரங்களை கண்டபடி வெட்டி கட்டிடங்கள் எழுப்பப்படுவதால் தான் இன்று காலநிலை மோசமடைந்து இந்த அளவு உஷ்ணத்தை தாங்க வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருப்பதை தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. திவயின பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம். திவயின பத்திரிகையின் கேலிச்சித்திரம், பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அடுத்த வாரம் அளவில் சீனாவுக்கு விஜயம் செய்யவிருக்கின்றார். போர்ட் சிட்டி தொடர்பான நடவடிக்கைகள் அங்கே பூர்த்தி செய்யப்படவிருக்கின்றன. போர்ட் சிட்டி என்ற சுமையை ரணில் விக்ரமசிங்கே தாங்கிக் கொண்டிருப்பது போலும் மைத்ரிபால சிறிசேன சற்று அமைதியாக இருப்பது போலும் அந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. லங்காதீப பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம். லங்காதீப பத்திரிகையின் கேலிச்சித்திரம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கலனி தேர்தல் தொகுதிக்கான அமைப்பாளராக பெரும்பாலும் மன்னிக்க வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சிக்கான கலனி அமைப்பாளராக ரணில் சரத் பொன்சேகா நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சரத் பொன்சேகா கலனியை நோக்கி போகின்றார். கலனியின் முடிசூடா மன்னனாக ஒரு காலத்தில் இருந்தவர் கலாநிதி மர்வின் சில்வா பின்னால் இருந்து என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். லங்காதீப பத்திரிகையினுடைய சுவாரஸ் கேலிச்சித்திரம். அமீது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்து அடிக்கடி விகாரைகளுக்கு செல்பவர். இப்போது அரசியல்வாதிகளுக்கு விகாரைகள் கூட மறந்து போய்விட்டன என்று அவர் கூறுகின்றார். அதனை பார்த்துவிட்டு பொதுமக்களில் ஒருவர் கூறுகின்றார், உங்களுக்கும் அங்கு போகும் பொழுதுதானே அது ஞாபகத்துக்கு வருகின்றது என்று. இறுதியாக மௌபிம பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம். அமீதும் மிகவும் சுவாரஸ்யமாக வரையப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடைசியாக பேசிய ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது அதிகார பகிர்வு குறித்து ஆழமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். நான் இங்கு இருப்பது கொடுப்பதற்காகவே அன்றி எடுப்பதற்காக அல்ல பிடுங்குவதற்காக அல்ல என்று குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி கூறுகின்றார், அப்படியானால் தந்துவிட்டு போக வேண்டியது தானே என்று கூறுவது போல் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்களோடு இன்றைய தினம் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் நாளை சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.